நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடி ஒரு மாதிரியா இருக்க? ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதோட பின்விளைவுங்க என்னன்னு பார்த்துட்டு அப்புறமா சொல்றேன். ஏய், ஏதிரி போனு? உன்கிட்ட தான் செல்போனே கிடையாதே, இது யாரோடது? இது அவங்க எனக்கு கிஃப்டா கொடுத்தாங்க. எவங்க கொடுத்தாங்க? அதாண்டி அவங்க தான். எவங்க? பேரெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? ஓ, சுப்பையா வாங்கி கொடுத்தாரா? ஆமா. பரவாயில்லையே, ஆள் பார்க்க மாக்கா மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? போன கூட பாக்கலாம். ஏய், ஏண்டி இதையா உன் ஆளு கிஃப்ட்னு கொடுத்தான்? புதுசா வாங்கினாலே 999 ரூபாய் தான் விலை. இத பார்த்தா 4-5 கை மாறின மாதிரி தெரியுது. ஒரு 50-100 கொடுத்து வாங்கியிருப்பான் போல இருக்கு. சரியான அல்பமா இருக்கானே. போடி, போன் நல்லா தானே இருக்கு. சரி, அடிக்கடி போன் பண்ணுவானா? இல்ல, மிஸ்டர் கால் கொடுப்பாரு, நான் கூப்பிட்டா பேசுவாரு. உலகத்திலேயே லவ் பண்ற பொண்ணுக்கு மிஸ்டர் கால் கொடுத்து பேசுறவன் இவன் ஒருத்தனா தான் இருக்கும். இல்ல இல்ல, அவருக்கு தேவையில்லாம செலவு பண்ணா பிடிக்காது. எது, உன்கிட்ட பேசுறது தேவையில்லாத செலவா? சரியான கஞ்சனா இருப்பான் போல இருக்கே. அவர் ஒன்னும் அப்படியெல்லாம் இல்ல. என்னடி அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல, எங்கேயோ பரண்ல தூக்கி போட்ட செல்போனை கொடுத்துட்டு இதுல வெக்கமே இல்லாம கட்டிக்கு போற பொண்ணு கிட்ட மிஸ்டர் கால் வேற. இவனெல்லாம் வேற என்னன்னு சொல்றது? என்னம்மா லக்ஷ்மி, இன்னும் உட்காந்து பூ கட்டிட்டு இருக்க? நேரம் கிடைக்கும் போது கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துரு, நீ போய் படு. அவ்வளவுதாக்கா, முடிஞ்சிருச்சு. மீனாட்சி, கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரியா? இந்தங்க, நான் கட்டிட்டு இருக்கேன். நடக்கும் பாரு, யாராவது போறாங்கம்மா. அழாதம்மா.